ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்க நண்பர்களே. சாது ஒருவர் மெக்கா மற்றும் மதினாவிற்குள் நுழைவிடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டார். அதன் பின் என்ன நடந்தது என்பதை அறிந்தால் நீங்களும் ஆச்சரியப்படுவீர்கள். நண்பர்களே, வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினம் தினம் புத்தம்புது அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்களை போகலாம். சாது ஒருவர் சர்வதேச நாடுகளுக்கு பயணம் செய்து இந்து தர்மத்தின் பெருமைகளை எடுத்துரைப்பார். இவரது பெயர் குப்னி பாபா என்பதாகும். தர்ம ரட்சதையே ரட்சிதா. நாம் தர்மத்தை பாதுகாத்தால் கண்டிப்பாக தர்மம் நம்மை காக்கும் என்பதே இவரது கொள்கையாக இருந்தது. 2020 இந்த சாது வெவ்வேறு தேசங்களுக்கு பயணம் செய்து ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்தி வந்தார். அப்போது இஸ்லாமிய தேசங்களில் இந்துக்களின் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது என்பது இவருக்கு தெரிய வந்தது. அதன்பின் இவர் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார். வெவ்வேறு இஸ்லாமிய தேசங்களுக்கு சென்று அங்கிருக்கும் இந்துக்களை ஒருங்கிணைத்து சனாதன தர்மத்தின் பெருமைகளை எடுத்துரைக்க இவர் ஆசைப்பட்டார். முதலில் சாது சவுதி அரேபியாவிற்கு வந்தார். அங்கு இந்து முஸ்லிம் என்று வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் தேசம் முழுவதும் பரவி இருப்பதை அவர் கண்டார். ஆனால் ரியாத்திலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மெக்காவில் மட்டும் இந்துக்கள் அனுமதிக்கப்படுவது கிடையாது என்ற விடயம் இவருக்கு தெரிய வந்தது. இஸ்லாமியர்களின் புனித நகரம் பற்றி பண்டைய வேதங்களில் இவர் படித்தபோது உண்மையில் மக்கேஸ்வர் மகாதேவ் என்ற கோவிலைத்தான் இஸ்லாமியர்கள் மெக்கா என்ற பெயரில் வழிபடுகிறார்கள் என்ற விடயம் அவருக்கு தெரிய வந்தது. இஸ்லாமியர்கள் புனிதமாக கருதும் காபாவின் ஒரு மூலையில் ஒரு கருப்பு நிற கல் இருக்கிறது. அது உண்மையிலேயே சிவலிங்கம் என்பது அவருக்கு தெரிய வந்தது. இந்த உண்மைகள் தெரிய வந்ததும் சாது ஒரு கணம் அதிர்ந்து விட்டார். மெக்காவில் இருக்கும் சிவலிங்கத்தை எப்படியாவது தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அவருக்கு வந்தது. அதன் பின் ஒரு இஸ்லாமியரை போல் உடை அணிந்து கொண்டு மெக்காவிற்கு கிளம்பிவிட்டார். கிட்டத்தட்ட மெக்காவை நெருங்கிவிட்டார். அப்போது எதிர்பாரா விதமாக போலீஸ் அதிகாரி ஒருவர் இவரது கையில் இருந்த ஓம் என்ற டாட்டுவை பார்த்து விட்டார். கண்டிப்பாக இவர் இஸ்லாமியராக இருக்க முடியாது என்று முடிவுக்கு வந்தார். சாது காவல்துறை அதிகாரியிடம், ஐயா, காபாவில் சிவலிங்கம் இருக்கிறது, அதை தரிசனம் செய்யவே நான் இங்கு வந்தேன், என்னை உள்ளே போக அனுமதியுங்கள் என்று எவ்வளவோ சண்டையிட்டு பார்த்தார். ஆனால் போலீஸ் அதிகாரி அவரை உள்ளே விட அனுமதிக்கவில்லை. இவரை கைது செய்து சில மணி நேரம் தீவிரமாக விசாரித்துவிட்டு அதன்பின் அனுப்பிவிட்டார். எனவே இவரால் மெக்காவிற்குள் செல்ல முடியவில்லை. இவ்வளவு தூரம் வந்தும் கூட தன் தெய்வத்தை வணங்க முடியவில்லை என்று அவர் மிகவும் சங்கடப்பட்டார். இந்த நிகழ்வு நடந்து சில நாட்கள் கழித்து சமூக வலைதளங்களில் ஒரு புகைப்படம் தீயாக பரவியது. இந்த படத்தின் மூலமாக காபாவில் சிவலிங்கம் போன்ற ஒரு கருப்பு கல் இருப்பது தெரிய வந்தது. காபாவை சுற்றி வரும் இஸ்லாமியர்கள் மறைமுகமாக சிவலிங்கத்தை தான் வணங்கி வருகிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் இதனை நம்ப மறுக்கிறார்கள். காபாவின் ஒரு மூலையில் நிறுவப்பட்ட கருங்கல்தான் இது என்று அவர்கள் கருதுகிறார்கள். உண்மையை எவ்வளவுதான் நாம் மறைத்து வைத்தாலும் ஒரு நாள் இல்லை இன்னொரு நாள் கண்டிப்பாக அது வெளிவந்தே தீரும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலே பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.